ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கிரேப்ஸ் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதுலேயே வந்து ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, இதெல்லாம் வந்து இதில் நம்ம எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, நிறைய பெண்கள் வந்து கிரேப்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணத்தினால நம்மளுக்கு அப்படி சொல்கிறாங்க, நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாமா, எப்பெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நாம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் அவங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரெக்னன்சி ஆன உடனே இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன சாப்பிட்டா நம்மளுக்கும் நம்மளோட குழந்தையும் ரொம்ப சேஃபாக இருக்குங்கிறத பார்த்து தான் நம்மளும் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு கிரேப்ஸில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து இரும்புச்சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஹீமோக்ளோபினை வந்து ரொம்ப கம்மியாகாமல் பார்த்துக்கிடும், ரொம்ப அளவுக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கிடும், சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இதில் இருக்கிற மெக்னீசியம் வந்து நம்மளுடைய தசை பிடிப்புகளை வந்து சரிப்படுத்தும். நிறைய பேருக்கு கால் பிடிச்சிக்கிடுச்சு கை பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கிரேப்ஸ் நம்ம சாப்பிடும்போது இந்த பிடிப்புகள் வந்து ஈஸியாக சரியாயிடும். ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பெண்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. கிரேப்ஸில் வந்து பாலிஃபினால் வந்து இருக்கிறதுனால இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இதில் இருக்கிற நீர்ச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய நுரையீரலில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து கரெக்டான அளவு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நிறைய கர்ப்பகாலத்தில் நிறைய பெண்களுக்கு வர ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் வந்து மலைச்சிக்கல் ப்ராப்ளம். இப்போ கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மலைச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணலாம். கிரேப்ஸில் வந்து அதிகமான விட்டமின் ஏ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சோடியமும் கரெக்டான அளவு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நம்மளுடைய பாடியில் வந்து பிபியோட அளவை வந்து ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து குழந்தைக்கு வந்து கண் பார்வை திறனை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது. கிரேப்ஸில் வந்து எக்கச்சக்க நியூட்ரிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ கூட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தவிர ஃபோலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து கிரேப்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தவிர கால்சியம், பொட்டாசியம், கோபால்ட், ஃப்ரக்டோஸ் இவ்வளோ நியூட்ரிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நான் நிறையவே சொல்லலை, இதை தவிர இன்னும் நிறைய நியூட்ரிஷனுமே வந்து கிரேப்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ எதுக்காக நம்ம ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கிரேப்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிற ரீசனையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, கண்டிப்பாக தவிர்க்கணும், அவங்கெல்லாம் யாருங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். என்ன காரணத்தினால ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னா அதில் தெளிக்கும் மருந்துகள் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பற்றது, அது வந்து நம்மளோட குழந்தையும் பாதிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, அதனால தான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரீசன் நம்ம பார்த்தோன்னா அதில் இருக்கிற ஒரு சில வேதிப்பொருட்கள் வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளோட குழந்தைய வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப பலவீனமாக இருந்தாலோ, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ இது வந்து எல்லாத்துக்கும் பாதிக்காது, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். எப்பயுமே நீங்கள் கிரேப்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு தடைக்கு மூணு தடை நல்லா வாஷ் பண்ணுங்கள். நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுறதை விட நல்லா வெது வெதுன்னு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறது இன்னுமே ரொம்பவே நல்லது, ரொம்ப சேஃபும் கூட. இப்போ யாரெல்லாம் தவிர்க்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இதிலேயே வந்து ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் சுகர் வந்து அதிகமாக ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மற்ற மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹை பிபியோ இல்லை தைராய்டோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சேஃபானது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து வெறும் வயிற்றில் வந்து கிரேப்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் எந்திரிச்சதுமே வந்து கிரேப்ஸ் சாப்பிடுவாங்க, அது வந்து தவிர்க்கணும். ஏன்னா கிரேப்ஸில் வந்து அமிலத்தன்மை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்மளுடைய குடல் பகுதியிலையும் அமிலத்தன்மை வந்து இருக்கும். இது ரெண்டும் இதாகும்போது நம்மளுக்கு குடல் புண்ணை வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை வர்றதுக்கும், ஒரு சிலருக்கு வந்து நிறையா பசிக்கவே பசிக்காது, இந்த புளிச்ச ஏப்பம் வரும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலும் எனக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்குது, சரியா செரிமானமே ஆக மாட்டேங்குது, நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த கிரேப்ஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனமற்று இருக்கலாம், ஒரு சிலருக்கு கீழிறக்கம் நஞ்சு கொடி இருக்கலாம், ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாய்
வந்து அஞ்சாவது மாசத்துலேயே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கலாம். இவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிரேப்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேபி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டானது. கிரேப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடவே கூடாதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப நீங்கள் அதிகமான அளவு எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து கூட நம்மளை நிறைய பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரே நாள் 500 கிராமோ இல்லை 600 கிராம் அளவு கிரேப்ஸை வந்து எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 50 கிராம் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் பப்பாளி, அன்னாச்சி பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளோட பெரியவங்கள் வந்து சொல்லுவாங்க. அது என்ன காரணத்தினால அது உண்மையாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அன்னாச்சியில் வந்து பெப்டின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம அன்னாச்சி பழம் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளோட கர்ப்பப்பையை வந்து ஈஸியாக சாஃப்டாக்கி நம்மளுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் குறப்பிரசவம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னன்சி டைமில் வந்து அன்னாச்சி பழம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ எடுத்துக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோன்னா பப்பாளி, பப்பாளிலேயும் வந்து பெக்டைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் நம்மளோட கர்ப்பப்பையை வந்து சுருங்க செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளோட குழந்தை வளர்ச்சி அடையும் போது திடீர்னு நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட குழந்தைக்கு நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க, சாப்பிடலாம் ஆனால் காயாக சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் பாதி காயாக இருக்கும் பாதி பழமாக இருக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க, அதையும் சாப்பிடக்கூடாது. நார்மலாக நம்ம ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 38வது வாரத்துக்கு மேலே பப்பாளி, அன்னாச்சி பழம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரியை வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். என்ன பழங்கள் வாங்கினாலும் நல்லா ஒரு தடைக்கு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. ஏதாவது பழத்தில் வந்து ஏதாவது அழுகி இருந்தாலோ ஏதாவது பூச்சி இருந்தாலோ கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த பழத்தை சாப்பிடாதீங்க. அந்த பழத்தையே வச்சுட்டு வேறு பழம் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேயே சாப்பிட்ருவாங்க. இப்போ ஆப்பிள்லாம் கொஞ்சம் கூலிங் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 9:30 வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஒரு மணி நேரம் இல்லை 1.5 hours 2 hours கூட வெளியில் இருந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃபு, உங்களோட குழந்தைக்கும் ரொம்ப சேஃபானது. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை இந்த மாதிரியான காய்கறிகள் சாப்பிடும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக போடலாம். எந்த பழங்களை தவிர்க்கணும், எந்த பழங்களை சாப்பிடணும்னு கூட நான் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.